ஹலோ எவ்ரிவன், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வேட்ப்ரெஸ் சீரீஸை நம்ம கண்டினியூ பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேட்ப்ரெஸ் யூஸ் பண்ணி நிறைய வெப்சைட் வந்து உலகத்தில் உருவாக்கியிருக்காங்க. அதில் நம்ம எவ்வளோ பெர்சன்டேஜ் உருவாக்கியிருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ ஆனால் ரியல் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம இந்த WPBigner.com ஷோகேஸ். ஸோ அதில் வந்து 40 மோஸ்ட் நோட்டபிள் பிக் பிராண்ட்ஸ், எந்தெந்த பிராண்ட்லாம் வந்து வேட்ப்ரெஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த டெக் கிரன்ச் அப்படின்ற வெப்சைட்டு, அடுத்து வந்து நியூயார்க்கர், அடுத்து கீழே வந்தீங்கன்னா பிபிசி அமெரிக்கா, ப்ளம்பர்க் ப்ரொஃபஷனல், அஃபீஷியல் ஸ்டார் வார்ஸ் பிளாக். ஓகே, இந்த அஞ்சு வெப்சைட்டை மட்டும் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ டெக் கிரன்ச் அப்படின்றது வந்து டெக் சம்மந்தமான விஷயங்களை வந்து கொடுக்குற ஒரு தளமாக இருக்குது. லேட்டஸ்ட் நியூஸ் இது எல்லாத்தையுமே நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து மெனு பார் இருக்குது, நடுவில் வந்து நியூஸ் வருது, ரைட் சைடில் வந்து அந்த போஸ்ட்டோட லிங்க் இருக்குது. ஸோ இது வந்து வேட்ப்ரெஸ் பிளாக் சைட்டு, பிளாக் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா newyorker.com அப்படின்ற வெப்சைட். இது வந்து ஒரு நியூஸ் வெப்சைட் மாதிரி தான் எனக்கு தெரியுது, நியூஸ் அல்லது மேகசின் வெப்சைட் மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மெனு வந்து டாப்பில் இருக்குது, சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அப்புறம் நியூயார்க்கர்ன்றது வந்து ஹெட்டரில் வந்து ஒரு லோகோ இருக்குது, லெஃப்ட் சைடில் வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, ரைட் சைடில் வந்து நியூஸ் லெட்டர் சைன் ஷாப்பு சர்ச் எல்லாமே இருக்குது. இதுவும் வந்து ஒரு பிளாக் சைட் மாதிரி தான், நியூஸ் சைட்டு தான். ஸோ இதையும் வந்து வேட்ப்ரெஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன் வருது, இதுவும் வந்து வேட்ப்ரெஸ் ப்ளக்கின் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ அடுத்து பிபிசி அமெரிக்கா, இது வந்து ஒரு நியூஸ் சேனல் மாதிரி இல்லாமல் மூவிஸு இதெல்லாம் போடுறாங்க அதில் இந்த சைட்டில். ஸோ இதுலேயும் வீடியோஸு பிக்சர்ஸு இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி சைட் டிசைன் பண்ணலாம். அடுத்து ப்ளம்பர்க் அப்படின்ற ஒரு வெப்சைட்டு, ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஐடி யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு கனெக்டிவிட்டி நிறைய விஷயங்களை வந்து இதில் இந்த நிறுவனம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதில் வந்து இதுவும் வேட்ப்ரெஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணாங்க. டாப்பில் வந்து மெனு வருது, வீடியோ வருது, இதெல்லாம் நம்ம ஈஸியாக பண்ணலாம், வேட்ப்ரெஸ் கஷ்டமே கிடையாது. ஸோ அடுத்து டேப்ஸ் இந்த மாதிரி இருக்குது, ஸோ இதுவும் வந்து பண்ணலாம். இது பட்டன்ஸு, பட்டனை கிளிக் பண்ணால் நம்ம கரஸ்பாண்டிங் விஷயத்தை பண்ணலாம். ஓகே, அடுத்து ஸ்டார் வார்ஸ். ஸ்டார் வார்ஸ்ன்றது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஜெனரி. ஸோ அதில் வந்து அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது அவங்களோட நியூஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கலாம். இதெல்லாமே ப்யூர்லி வேட்ப்ரெஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இந்த அஞ்சு வெப்சைட் மட்டும் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த அஞ்சு வெப்சைட்டு எப்படி உருவாக்குனாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வேட்ப்ரெஸ்ஸை வந்து ரெண்டு விஷயம் டிட்டர்மேட் பண்ணுது. வேட்ப்ரெஸ்ஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து தீம்ஸ், செகண்ட் வந்து ப்ளகின்ஸ். ப்ளகின்ஸ் வந்து ஆல்ரெடி தெரியும், PHP MySQL இதை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. தீம்ஸ் வந்து HTML CSS JavaScript இதை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த வெப்சைட்டை எதை வச்சு பண்ணாங்க, எந்த தீம் வச்சு பண்ணியிருக்காங்க, எந்த ப்ளக்கினை வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிவிட்டு WPDetector.com scan.WP.net WPTheme.Detector.com இந்த மூணு வெப்சைட்லேயும் நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணுறோம், டிடெக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூஸ் வருது, கிரேக் நியூஸ் டெக் கிரன்ச் இஸ் யூஸிங் வேட்ப்ரெஸ் அப்படின்றத கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வேட்ப்ரெஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கீழே பார்த்தீங்கன்னா தீம் டீட்டெயில்ஸ் வருது. ஸோ தீம் டீட்டெயில்ஸ் வந்து எதுவுமே வந்து நமக்கு தெரியலை. ஏன் தெரியலை அப்படின்னா, அவங்க கஸ்டம் தீம் கூட யூஸ் பண்ணியிருக்கலாம், தீமை வந்து மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து தெரியாமல் இருக்கலாம். அடுத்து வந்து என்னென்ன ப்ளகின்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, pass.ly அப்படின்ற ஒரு ப்ளகின்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், ஹோஸ்டிங் இன்ஃபர்மேஷன், எங்கே ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் போகிறது.
ஸோ அடுத்து ஸ்கேன் WP.NET இதுலேயும் வந்து நம்ம போஸ்ட் பேஸ்ட் பண்ணி டெடெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே வரும். ஸ்கேண்ட் ப்ளக்ஸின் அதே மாதிரியே ப்ளக்இன்ஸ் வந்து பார்ஸ்லின்ற ஒரு ப்ளக்இன் யூஸ் பண்ணுறாங்க, அது நமக்கு வந்துடுது. ஓகே, மற்றபடி இதில் இதில் இந்த ப்ரீவியஸ் வெப்சைட்லேயும் தீம்ஸ் என்னென்னு டிடெக்ஷன் பண்ண முடியல, ஆனால் ப்ளக்இன்ஸ் தான் டிடெக்ஷன் பண்ணாங்க. ஸோ இந்த WP.ThemeDetector.com பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தா இது வந்து கஸ்டம் தீம் தான், அவங்களே சொல்லிட்டாங்க. இது வந்து அவங்களே உள்ளே இன்பில்ட்டாக பண்ணது, டெக் கிரன்ச்சுக்குள்ளேயே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ப்ளக்இன்ஸ் வந்து பாஸ் டாட்லி அப்படின்ற ப்ளக்இன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் ஒரு வெப்சைட்டோட தீம்ஸு ப்ளக்இன்ஸு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். WP.ThemeDetector.com, ScanWP.NET, WP.ThemeDetector.com, இந்த மூணு வெப்சைட்டையும் நம்ம யூஸ் பண்ணலாம். டெக் ரேஞ்ச் முடிஞ்சு. ஸோ அடுத்து வந்து NewYorker.com பார்ப்போம். இது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ நாட் யூஸிங் WordPress அப்படின்னு வருது. ஹெவிலி மாடிஃபைட் டு ஹைட் தேட் இட் இஸ் யூஸிங் WordPress. ஒன்று, WordPress யூஸே பண்ணலை அல்லது இதை மாடிஃபை பண்ணியிருக்காங்க, WordPress வந்து யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஹைட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ அதனால் இதை நம்ம அதர் வெப்சைட்லேயும் அடித்து பார்ப்போம், டிடெக்ஷன் பண்ண முடியுதானே. ஓகே, ஸோ இந்த வெப்சைட்லேயும் பண்ண முடியல. ஸோ அப்போ வந்து அவங்க மாடிஃபை பண்ணி ஹைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ NewYorker.com வந்து WordPress வெப்சைட் தான், ஆனால் வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பிபிசி அமெரிக்கா, இதை டிடெக்ஷன் பண்ணுதான் பார்ப்போம். என்னென்ன தீம்ஸு, என்னென்ன ப்ளக்இன்ஸ் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். எஸ், இது வந்து WordPress யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணியிருக்க தீம் பேர் பிபிசிஏ அப்படின்ற ஒரு தீமு. பிபிசிஏ ஆப் பேனர், பிபிசிஏ ஐ அட்வைசரி, இதெல்லாம் ப்ளக்இன்ஸ். இந்த மாதிரி ப்ளக்இன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து கஸ்டம் ப்ளக்இன்ஸ் தான், எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் ஸ்கேன் WP-ல என்ன டிடெக்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுவும் பிபிசிஏ அமெரிக்கா அப்படின்ற தீம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது சொல்லுது. ஸோ அடுத்து ஸ்கேண்டு ப்ளக்இன்ஸ், எல்லா ப்ளக்இன்ஸுமே என்னென்ன ப்ளக்இன்ஸ் இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸும் வருது பாருங்கள். 16 ப்ளக்இன்ஸ் இருக்குது, எல்லாமே நமக்கு இந்த வெப்சைட்டில் டிஸ்பிளே ஆகுது. அடுத்து WP.ThemeDetector-ல இதுலேயும் பிபிசி அமெரிக்கா அப்படின்ற தீம் யூஸ் பண்ணியிருக்காங்க, கஸ்டம் தீமு. அப்புறம் என்னென்ன ப்ளக்இன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதுலேயும் 16 ப்ளக்இன்ஸ் வந்து டிடெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்து Bloomberg ப்ரொஃபஷனல், இதில் என்னென்ன தீம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்ப்போம். ஸோ இதுலேயும் வந்து WordPress வந்து யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லுது. அட் இஸ் மாடிஃபைட் டு ஹைட் தட் இட் இஸ் யூஸிங் WordPress அப்படின்றது. ஸோ இவங்களும் டிடெக்ஷன் பண்ணலை, மூணு வெப்சைட்டுமே டிடெக்ஷன் பண்ணலை. சரி, அடுத்து ஸ்டார் வார்ஸ் எடுத்துக்குவோம். எஸ், கண்டுபிடிச்சிட்டாங்க என்னென்ன தீம் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டார் வார்ஸ் தீம் யூஸ் பண்ணியிருக்காங்க, கஸ்டம் தீமு. WordPress ப்ளக்இன்ஸ் பார்த்திங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் ப்ளக்இன், டிஸ்னி ஸ்லைடர் ப்ளக்இன்,
டபிள்யூபி ஜேக்வரி லைட் பாக்ஸ் ப்ளக்இன் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 1, 2, 3, 4, 5, 6 ஆறு ப்ளக்இன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டபிள்யூபி தீம் டிடெக்டரான இது ஸ்டார் வாஸ் தீம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ப்ளக்இன்ஸ் பார்த்தா 8 ப்ளக்இன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டை காட்டிலும் டபிள்யூபி டிடெக்டரை காட்டிலும் scan.wp.net வந்து ப்ளக்இன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுது. ஸோ யோஸ்ட் எஸ்இஓன்றது எஸ்இஓ ப்ளக்இனு. டபிள்யூபி டோட்டல் கேக் வந்து கேக் மெமரியை வந்து ஃப்ரீ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ளக்இனு, அதை மெயின்டைன் மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ டபிள்யூபி ஜேகர் லைட் பாக்ஸ் பேனோ ப்ரெஸ் இப்படி நிறைய ப்ளக்இன் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வெப்சைட்டில். ஸோ இந்த வெப்சைட் பாருங்கள் டபிள்யூபி தீம் டிடெக்டரில் இதுலேயும் 8 ப்ளக்இன்ஸ் டிடெக்ஷன் பண்ணியிருக்காங்க, இதில் இதுலேயும் 8. ஸோ இந்த ரெண்டு வெப்சைட்டுமே நல்லாயிருக்கு. ஸோ அப்போ நம்ம இதை கூட க்ளோஸ் பண்ணிடலாம். டபிள்யூபி டிடெக்டர் கூட அந்தளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. ஸ்கேன் டபிள்யூபி .net டபிள்யூபி தீம் டிடெக்டரும் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஓகே, ஸோ இதான் வந்து ஒரு வெப்சைட்டை எப்படி வேர்ட்ப்ரெஸ் வச்சு உருவாக்குனாங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் நிறைய வெப்சைட் இருக்குது. இந்த 5 வெப்சைட் தான் இப்போதைக்கு பார்த்துருக்கோம். வெரைட்டி, சோனி மியூசிக்கு, எம்டிவி, பியான்ஸ், இந்த மாதிரி நிறைய வெப்சைட்டு வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு கான்ஃபிடண்ட்டாக சொல்லலாம் வேர்ட்ப்ரெஸ்ஸை வந்து நம்மளோட ஒரு வெப்சைட் டிசைனுக்கு யூஸ் பண்ணலாம். முதல்ல தான் வந்து HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட்டு, அப்புறம் PHP எல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் ஒரு வெப்சைட் உருவாக்கணுன்ற சுச்சுவேஷன் இல்லாமல் இப்போ நம்மளாலேயும் ஒரு வெப்சைட்டை உருவாக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் அந்த 40 வெப்சைட்டும். இந்த லிங்க்கை போய் பாருங்கள், wpbeginner.com அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து 40 வெப்சைட் வந்து வரும். தேங்க்யூ கைஸ். இது நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் வேர்ட்ப்ரெஸ்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி பெரிய லெவல் பண்ணலாம் அப்படின்றதுக்கு. இந்த ரெண்டு வெப்சைட்லேயும் மறந்துடுங்க, scan.wp.net wpthemedetector.com, ரெண்டு வெப்சைட்லையும் மறந்துடாதீங்க. ரெண்டு வெப்சைட்லையும் நம்ம என்ன ப்ளக்இன்னு என்ன தீம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். தேங்க்யூ.